அதாவது ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாகுடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓடக்கரை துலுக்கப்பட்டியில வந்து மேங்கோ ஸ்டார் அப்படிங்கிற இந்த கிரஷர் அவங்க வச்சிருக்கிறவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக ஜல்லி கற்கள் அப்புறம் வந்துட்டு எம் சாண்டல் அதுக்கப்புறம் கிரஷர் பொடி எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. அதாவது அது ஒரு சட்டம் இருக்கு, அது 6 அடி 7 அடி 8 அடிகளை எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க 60 அடி 70 அடி தோண்டி பெரிய பெரிய போர் வண்டிகளை வச்சு தோண்டி அதுக்குள்ள வெடிய வச்சு இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல குடியிருக்கிற மக்களுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, வீட்டுக்கு பாதிப்பு எடுத்துக்கிறது, படிக்க முடியல பசங்களால, தூங்க முடியல, காலையில 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் வெடியை வச்சிடுறாங்க, பெரிய பெரிய வெடியெல்லாம் வச்சிடுறாங்க, வீடு பூரா கீழல் வந்து போச்சு. இந்த 2 வருஷத்துல குடிக்க தண்ணியே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க டெப்த்ல உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நாங்க தேமுதிக சார்பில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பழனிசங்கர், அப்புறம் வந்து புறநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயவேலாயுதம், எங்களுடைய மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஜெயச்சந்திரன், எங்களுடைய மாநில நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், அப்புறம் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், எல்லாருமே வந்து அது போல வந்து எங்க கட்சிக்காரங்கள் மட்டும் கிடையாது, துலுக்கப்பட்டியை சார்ந்த பொதுமக்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதை வந்து உடனடியாக வந்து கலெக்டர் வந்து கவனத்துக்கு எடுத்து போய், முதலமைச்சர் கவனத்துக்கும் இதை எடுத்துட்டு போய் இதை தடுக்கணும். இல்லைன்னா நாங்க 27ஆம் தேதி நாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். எங்க அண்ணியார் வந்து எங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா அந்நியாரே வந்து முற்றுகை போராட்டம் அங்க வந்து பண்ண போறாங்க. இதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இப்ப வந்து மெட்டாலிக், நான் மெட்டாலிக், பிரசியஸ் அப்படின்னு தான் கனிமங்கள் இருக்கு. மெட்டாலிக் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும், மெட்டாலிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், நான் மெட்டாலிக்ங்கிறது மணல், கிரஷர் பொடி இந்த மாதிரி விஷயங்கள், பிரசியஸ் அப்படிங்கிறது தங்கம், அப்புறம் வந்துட்டு பிளாட்டினம், இது இந்த 3 வகைப்படுத்திருக்கிறாங்க. இப்ப வெளிநாட்டிலாம் வந்துட்டு கனிம வளங்களை வந்து அவங்க எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், கனிம வளம் ரொம்ப வந்து நாசமா போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து என்ன வெளிநாட்டுலாம் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குது. அதுக்கு வந்து சில அரசியல்வாதிகள், சில அரசு அதிகாரிகள் உறுதுணையா இருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா நாங்க மக்களோட மக்களா சேர்ந்து தேமுதிக மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணுவோம். அது எங்க அண்ணியார் தலைமையில நடக்கும்.